நாட்டின் பாதுகாப்பில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட துணிச்சல் மிகு ராணுவ வீரர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சார்ந்தவரான விமானப்படை கேப்டன் அபிநந்தன் வர்தமனுக்கு வீரதீர செயலுக்கான வீர் சக்ரா விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கினார். பாலாகோட் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் துணிச்சலாக விமானத்தை இயக்கி பயங்கரவாதிகளுக்கு பாடம் புகட்டியதற்காக கேப்டன் அபிநந்தன் வர்தமனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. கீர்த்தி சக்ரா விருது பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவில் பணிபுரிந்து உயிரிழந்த ஷேப்பர் பிரகாஷ் ஜாதவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை முறியடிக்கும் பாதுகாப்பு படை பிரிவில் பிரகாஷ் ஜாதவ் பணிபுரிந்தது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு பணியில் தம்மை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்ட ஜாட் படைப்பிரிவில் பணிபுரிந்து நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த நயப் சுபேதார் சோம்பீருக்கு சௌரியா சக்ரா விருது வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் பதுங்கியிருந்த மூன்று பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டபோது நடத்தப்பட்ட தாக்குதலில் நயப் சுபேதார் சோம்பீர் உயிரிழந்தார். படைகளை தலைமையேற்று நடத்துவதில் தன்னிகரற்று விளங்கியதற்காக லெப்டினன்ட் ஜெனரல் யோகேஷ்குமார் ஜோஷிக்கு உத்தம் யுத் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது. இரண்டு பேருக்கு கீர்த்தி சக்ரா விருது, 10 பேருக்கு சௌரியா சக்ரா விருது வழங்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.